ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஒரு ஃபேமஸான சிங்கர் வந்துட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. அந்த காலத்தில் வந்துட்டு இவங்க ரொம்ப ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டியாக இருந்திருப்பாங்க. இவங்க தான் நம்ம ஹீரோடைய அம்மா. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட ரூமில் எதர்ச்சியாக வந்து நிறைய சீரீஸ் எல்லாம் வந்துட்டு கேதர் பண்ணா இல்லையா, அதில் இருந்தது எல்லாமே இவங்களுடைய ஆல்பம் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ அங்கே ஹீரோயின் கூட இருக்கக்கூடிய இடத்துல தங்க மாட்டேன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு ஹோட்டலில் தங்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அங்கே தான் எலிவேட்டரில் அவனுடைய அம்மாவை மீட் பண்ணுறான். அவன் அவங்களுக்கு பார்த்து பார்க்காத மாதிரி வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்க அவங்களும் அவங்ககிட்ட கொஞ்சம் தயங்கிக்கிட்டே வந்து பேச்சு கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல, நீ நல்லா கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்ட போல, ட்ரெண்ட் ஆகிட்ட போல, வெளிநாட்டில் இருந்தப்போ கூட அங்கே இருக்கக்கூடிய மீடியா மூலமாக உன்னை பற்றின நியூஸ் எல்லாம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, இத்தனை நாள் வந்துட்டு எனக்கு அம்மாவா நீங்கள் நடந்துக்கவே கிடையாது, சின்ன வயசில் அம்மான்னு கூப்பிடக்கூடாதுன்னு வேறு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்க, அப்படி இருக்கிறவங்க இப்போ எதுக்காக என்கிட்ட வந்து ஒட்டுறீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், நான் ஃபேமஸ் ஆகிறேன்னு சொல்லிட்டு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு கீழே கோபமாக இறங்குறான். நான் உன்னோட அம்மாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல, அம்மாவா பெற்று எடுத்தவங்க தான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி ஒரு காலத்தில் நம்பி ஏமாந்துக்கிட்டு இருந்தேன், உங்ககிட்ட இருந்து அன்பு பாசத்தெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் அப்படி நீங்கள் கிடையாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு அம்மாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவத்தோடு கிளம்பி போயிட, அவங்களும் அவனை தடுத்து நிறுத்தாமல் ரொம்பவே காமாக அவங்களோட லைஃப்பை பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினை பற்றி இங்கே ஜெரி வந்துட்டு இப்போ ஜெஃப்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின் பண்ணுறது எல்லாமே வியர்டாக இருந்துட்டுருக்கு, அவளை பார்த்தா ஒரு பையன் மாதிரியே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை டவுட் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்கான். அதாவது அவளுடைய ஃபிசிக்கும் சரி, அதுக்கப்புறமா பண்ணக்கூடிய விஷயங்களும் சரி. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஹீரோ இங்கே தங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே வீட்டில் இருந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பி போனோடனே ஒரு பொண்ணு மாதிரி தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாமல் தன்னை யாருமே வந்து தொட விட மாட்டேங்கிறா, நம்மளோட ஒழுங்காக பாத் எடுத்துக்க மாட்டேங்கிறா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண மாட்டேங்கிறா, ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறா, எல்லாத்துலேயுமே இதே மாதிரியே நடந்துட்டு இருக்கிறதுனால எனக்கு அவன் மேலே ரொம்பவே வியர்டான ஒரு அபிப்பிராயம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாத்தையும் கேட்ட உடனே இந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஜெஃப்க்கு வந்துட்டு டக்குன்னு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போகுது. அதாவது இவனும் வந்துட்டு இதை முன்னாடியே டவுட் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கான், நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு பொண்ணாக இருப்போம்னு சொல்லிட்டு. ஜெரி பார்த்தோன்னா கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருக்கனால அவளை பொண்ணுன்னு சந்தேகப்படலை, ஆனால் அவளோட மேலே ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கான். ஆனால் ஜெஃப்க்கு பார்த்தோன்னா முதல் நாள் அவங்க எல்லோரும் வந்துட்டு மீட் பண்ண அன்னைக்கு நம்ம ஹீரோயினை வந்து வரவேற்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு எல்லாம் ட்ரிங்க் பண்ணாங்கல்ல, அப்போ அந்த ரூஃப் டாப்பில் ஹீரோயின் வந்துட்டு குடிச்சிருந்த சமயத்தில் தெரியாமல் இவனை வந்து ஹக் பண்ணுறான். அப்போலேருந்து தான் ஜெஃப்க்கு வந்துட்டு இந்த டவுட் வந்திருக்கு, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு பொண்ணாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜெரி சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா கூட இவளுடைய ஆக்ஷன்ஸும் இருக்கட்டும், இவன் வந்து எல்லா வகையிலையுமே ஒரு ப்ரைவசி எதிர்பார்க்கறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே எங்களோட மிங்கிள் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த பொண்ணாக இருக்கிறதா காரணமாக இருக்குமா, இதை எப்படியாவது கன்ஃபார்ம் பண்ணுமே அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறான். ஆனாலும் வந்து எதுவுமே கன்ஃபார்ம் ஆகாத வரைக்கும் ஜெரி கிட்டே இப்போதைக்கு வாயை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிறான். அதான் பார்த்தோன்னா புதுசாக சேர்ந்திருக்கக்கூடிய பேண்ட் மெம்பருக்காகன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோஷூட் வந்து ரெடி பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் அதில் கலந்துக்க வைக்கிறாங்க. ஸோ அவளுடைய மேனேஜர் வந்துட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் தான் அங்கே ஜெஃப்பும் ஜெரியும் வராங்க. வந்த உடனே அவனுக்கு ரெண்டு பேரும் இவளுக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு ஜெரியும் அவளை கொஞ்சம் ப்ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் நிறைய கருப்பாம்பூச்செல்லாம் வச்சு நம்ம ஹீரோயின் மேலே தூக்கி போடுறான். நம்ம ஹீரோயின் அதை பார்த்த உடனே பயங்கரமாக அலறி அடிச்சுக்கிட்டு குதிச்சுட்டுலாம் இருக்க, ஜெரி அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். அவள் ஒரு தடவை தப்பிக்கும் போதும் அவன் மேலே வேற வேற பூச்சா தூக்கி தூக்கி எரிஞ்சிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயினும் இவனும் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடிய வேலைகளை அங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்த்து ரசிச்சுட்டு இருக்க, ஹீரோயின் மட்டும் பயத்தில் வந்துட்டு அங்கே ஓடி போய் ஜெஃப் மேலே ஏறி உட்காந்துக்கிறா. ஸோ ஜெஃப்கோ வந்துட்டு திரும்ப அவளை டச் பண்ண உடனே அவள் பொண்ணு தான் அப்படிங்கிறது வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகிடுது அவன் மனசளவில். ஸோ அவனும் வந்துட்டு இப்போ அவகிட்ட கொஞ்சம் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினும் அந்த கருப்பாம்பூச்சி பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறமானு சொல்லிட்டு ஜெஃப் மேலேருந்து கீழே அப்படியே இறங்க, அதுக்கப்புறமா இங்கே ஜெரியை போட்டு கொஞ்சம் திட்டுறதுக்காகவும் ஆரம்பிக்கிறா. அப்புறம் ஃபோட்டோஷூட்டும் அவங்களுக்குள்ளே வந்து கண்டினியூ ஆகிறதுக்காக ஆரம்பிக்குது. அடுத்ததாக பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினை வந்து டான்ஸ் ரிஹர்சலுக்குன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுத்து. ஏன்னா அவள் வந்து பேண்ட் மெம்பராக சீக்கிரமாக மற்ற மூணு பேருடைய பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அங்கே வந்து கொரியோகிராஃபியெல்லாம் நம்ம ஹீரோயின் பிக் பண்ண முடியாமல் ரொம்பவே திணறிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ்னால் என்னன்னு கூட தெரியாதவில்ல, இப்படி பிடிச்சி ஆட சொல்கிறாங்களேன் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அவளோட பிரதருக்காக பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தோன்னா நம்ம ஏஜென்ட் இருக்கார் இல்லையா, இவங்க எல்லாரையும் வந்துட்டு வச்சிருக்கவரு. ஸோ அந்த ஏஜென்ட்டு நம்ம ஹீரோக்கு இப்போ கால் பண்ணிவிட்டு அவனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. ஹீரோயினை பற்றி வந்துட்டு நல்ல ஒரு ஃபீட்பேக் எல்லாம் வரணும் அப்படின்னாக்கா அவளை ஒரு பேண்ட் மெம்பராக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், உனக்கும் அவளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்கிறது வெளியில் வந்து யாருக்கும் தெரியக்கூடாது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சால் உனக்கு தான் நெகட்டிவ் ஆகும், அதனால் ரெண்டு பேரும் ஒன்றா லீவ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோ அதுக்கெல்லாம் வந்து மதிப்பு கொடுத்து பேச மாட்டேங்கிறான். உடனே அவரும் வந்து வீடியோ கால் பண்ணுறாரு. நம்ம ஹீரோவும் அவனோட பேசுகிறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ இவனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்க சமயத்திலே அவருக்கு ஒரு மீட்டிங் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவருடைய செக்ரட்டரி வந்து கூப்பிடுறாங்க. அவன் இருக்கக்கூடிய அந்த கான்ஃபரன்ஸ் ரூம்லேருந்து அந்த நபர் வந்துட்டு அப்படியே அந்த காலை கட் பண்ணாமல் எழுந்து போயிடுறாரு. சீக்கிரம் வந்துட்டு போகிறேன்னு சொன்னதுனால நம்ம ஹீரோவும் அதே வீடியோ காலில் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கான். அந்த சமயத்தில் ஹீரோயினும் அவளோட ஹேர் ட்ரெஸ்ஸரும் சேர்ந்து உள்ளே வராங்க. ஸோ இவன் எதுக்காக ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க அவங்களோட கான்வர்சேஷனையும் கேட்கறதுக்காக ஆரம்பிக்கிறான். நான் என்ன பண்ணுறது, ரெஸ்ட் ரூமுக்கு போயும் நம்ம ரெண்டு பேராலையும் இதை பண்ண முடியாது, அதனால இங்கே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேர் ட்ரெஸ்ஸரும் சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினும் கண்டிப்பாக
வந்துட்டு இங்கே இருந்தால் நம்ம மாட்டிக்க மாட்டோமா அப்படின்லாம் சொல்லிட்டுருக்கேன். நீ ஆடாம அசையாமல் இரு, நான் உடனே ஃபிக்ஸ் பண்ணி விடுறேன். முதல்ல வந்துட்டு உன் பேண்ட்டு கீழே இருக்கு, நான் மற்றதெல்லாம் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேர்ட்ரெஸர் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவும் இவங்க ரெண்டு பேரும் வேற என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கான். ஏன்னா அவனுக்கு தான் ஹீரோயின் பொண்ணுன்னு தெரியாதே. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, இவங்க ரெண்டு பேரும் லைட் ஆஃப் பண்ணிட்டு யாரும் பார்த்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு பேண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டஃபிங்கை வந்துட்டு கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் அந்த ஹேர்ட்ரெஸரும், நீ ஒரு பொண்ணுங்கிறத தெரியாமல் இருக்கணும்னா முதல்ல வந்துட்டு பேண்ட்டில் இருக்கிறது ஒழுங்காக இருக்கணும், நான் அடுத்த முறையிலேருந்து உனக்காக அதை வந்து அட்டாச் பண்ணி தச்சு விட்டுறேன், ஆனால் மேலே வந்து உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருக்க, அவளும் நான் எல்லாத்தையும் டைட்டாக ராப் பண்ணியிருக்கேன் அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது, யாருக்கும் நான் பொண்ணுன்னு சந்தேகமே வராது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் இவங்களுடைய பேச்சு எல்லாத்தையுமே வந்து காதில் வாங்கிடுறான். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியும் வச்சுக்கிறான். ஸோ இது வந்து விஷயம் வெளியில் தெரியக்கூடாதுன்னு நம்ம கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், ஏன்னா இந்த மாதிரி இடத்துல கேமராக்கள்லாம் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேர்ட்ரெஸரும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறான். ஹீரோ இதெல்லாம் கேட்ட உடனே பயங்கரமாக கொந்தளிச்சு போயிடுறான். இவங்க எல்லாரையும் சேர்த்து நம்ம ஹீரோயின் ஏமாற்றிட்டுருக்காளேன்னு சொல்லிட்டு உடனே ஹோட்டல் ரூமில் இருந்து நம்ம ஹீரோயின் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே எல்லாரும் என்னாச்சு ஏதாச்சும்னு சொல்லி கேட்டுட்டுருக்கு. அவனும் யாரையுமே சட்டை செய்யாமல் நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்து அவளை டைட்டாக ஹக் பண்ணுறான். ஹக் பண்ண உடனே அவனுக்கு தெரிஞ்சது அவள் கண்டிப்பாக ஒரு பொண்ணு தான் சொல்லிட்டு அதெல்லாம் கேட்ட விஷயம் எல்லாமே இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இந்த விஷயத்தை சும்மா விடக்கூடாது, ஏற்கனவே இவ்வளோ பிடிக்கல எப்படியா துரத்தி விடணும்னு மனசில் நினைக்கிறான். அப்போ தான் மீடியாக்காரங்க வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்க. இதெல்லாம் அந்த ஏஜென்ட்டோட ஏற்பாடு தான் இருந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் நம்பிட்டு இருக்கிறதுனால இந்த குரூப்பில் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்துட்டுருக்காங்க. எல்லாமே ஒரு ரூமருங்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் மீடியாக்காரரை கூட்டிகிட்டு வந்துட்டு பார்த்தீங்களா இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ ஜாலியாக ஹக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அப்படியே பேச்சு மாற்றி விடுறாங்க. நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் ஏஜென்ட் கிட்ட பேசுகிறான், இங்கே புதுசாக சேர்ந்திருக்க மெம்பரை பற்றி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுவும் தனியாக பேசணும், ஒரு முக்கியமான விஷயம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க. அவரும் எனக்கு இப்போ மீடியாக்காரங்களோட பயங்கர இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருந்துட்டுருக்கு, உனக்கு உன்னோட இமேஜை வந்து கெட்டு போகாமல் இருக்கிறத காப்பாற்றுறதுக்காகத்தான் இந்த வேலையில நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு வந்து பேசி, இன்றைக்கி என்னால் சுத்தமாக வந்துட்டு பேச முடியாது, அங்கே எல்லோரும் எனக்காக காத்துட்ருக்காங்க, உன் மேலே நெகட்டிவாக எழுதுறது எல்லாத்தையும் வந்துட்டு நான் சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அம்போன்னு விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. டான்ஸ் செஷன் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருமே அங்கே குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷவர் ஏரியாவுக்கு போகிறாங்க. ஹீரோயினும் யார்ட்டையும் மாட்டிக்கக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா பசங்களும் வரதுக்கு முன்னாடியே போயிட்டு அவாட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வெளியில் வரா. ஆனால் வெளியில் வரப்போ பார்த்தா அங்கே நிற்கிறவனுங்க எல்லாரையும் வந்துட்டு முழுசாக பார்த்துட்றா. என்னடா எனக்கு வந்து கொடுமை இது, சர்ச்சில் நான் எப்படி இருந்தேன், இப்போ இந்த கன்றாவியெல்லாம் நான் பார்க்க வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு அவாட்டுக்கு ப்ரே பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சுக்கிட்டு எப்படி தப்பிக்கலாம்னு முடிச்சுட்டு இருக்க. அப்போ தான் அவளை காப்பாற்றுறதுக்காக அங்கே ஜெஃப் வரான். அவளோட முகத்தில் ஒரு துணியை போட்டு நீ பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்துட்ருக்க, உனக்கு அவ்வளோ வயசாகலை, நீ முதல்ல வெளியில் வா, அவனை சேஃபாக கொண்டு போய் வெளியில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி வெளியில் தள்ளி விட்டுட்டு ஜெஃப்பும் அப்பாடா அவளை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே பெருமூச்சு விட்டுட்டு போக. அடுத்ததான் நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட மாற்றா. ஸோ ஹீரோவும் எத்தனை நாளாக வந்துட்டு எங்களை ஏமாத்தலன்னு பார்க்குற அப்படின்னு உடனே நான் ஏமாத்துறேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கேட்குறா. ஹீரோவும் உடனே அவன் ஃபோனில் இருக்கக்கூடிய ரெக்கார்டிங்கை போட்டு காட்டுறான். நீ ஒரு பொண்ணுங்கிறது உன் வயலில் கேள்விப்பட்டுட்டேன், இந்த விஷயத்தை நானாக சொல்லி வெளியில் உன்னை துரத்துறதுக்குள்ள நீயா உண்மையை சொல்லிட்டு வெளியில் போயிட்டு அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் நான் அப்படி பண்ணுறதுக்கு காரணம் இருக்குன்னு சொல்கிறான். உன்னோட எக்ஸ்ப்ளனேஷனெல்லாம் எனக்கு தேவையில்லை, சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவில் சத்தம் போடுறான். இல்லைனா இந்த வீடியோவை நானே வைரலாக்கி விட்டுடுவேன், ஏஜென்ட் கிட்ட காட்டுவேன், எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ஃபோனை அவங்ககிட்ட இருந்து பிடுங்கிக்கிட்டு அவன்கிட்ட பேசினா வேலைக்காகலன்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக பார்க்க. அங்கே தான் வந்துட்டு ரெண்டு பேருக்கும் திரும்ப வாக்குவாதம் முத்துது. ஸோ இந்த ஃபோன் இல்லைன்னா என்ன, நீ பொண்ணுங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னால் வேறு வழி இல்லையா என்ன, உன்னோட டிஷர்ட்டை கரெக்டாக தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் அந்தளவுக்கு நீ போவியா, சரி பரவாயில்ல, உன் ஃபோன் தானே உனக்கு முக்கியம், இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நீட்டிட்டு இருக்க. அவனை கோவத்தில் பிடிச்சி தள்ளுறான். பார்த்தா அது வேற ஒருத்தருடைய காருக்குள்ளே போய் விழுந்துருது. ஸோ அந்த காரில் விழுந்த உடனே நம்ம ஹீரோயினை போய் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு அவன் அனுப்பி விடுறான். அவனும் சரின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்காக பதட்டத்தோடவே வந்துட்டு இருக்கா. ஹீரோவும் பார்த்து மறைச்சிக்கிட்டே இருக்க. அவளும் அந்த ஃபோன் எடுக்கணுமே சொல்லிட்டு காருக்குள்ளே ஏறிடுறா. அங்கே ஃபோன் வந்துட்டு கீழே தான் கிடக்குதுன்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது தெரியாமல் வந்து கியர் அமைக்க விட்டுடுறா. அதனால காரு மூவ் ஆக ஆரம்பிச்சிடுது. நம்ம ஹீரோவும் அவளுக்காக பதட்டப்படுறதுக்காக ஆரம்பிக்க காரை ஓட்டி பழக்கமே இல்லாத நம்ம ஹீரோயினும் எப்படி நிறுத்துறதுன்னு கூட தெரியாமல் பயங்கரமாக கத்தி அலப்பற பண்ணிட்டு இருக்க. ஹீரோவும் பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். அவளோட காரோ அங்கே நின்றுட்டு இருக்கக்கூடிய வேற ஒரு காரில் போய் இழுத்துட்டு தான் நிற்கிது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவளை தனியாக இழுத்துட்டு வந்துடுறான். எதுக்காக இழுத்துட்டு வந்த அந்த கார்காரங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, உன்னால் எனக்கு எப்போ பாரு தலைவலியாக தான் இருந்துட்டு இருக்கு, நான் கரெக்டாக சொன்னேன் இல்லை, நீ வந்ததுலேருந்து என் லைஃப் நரக மாதிரி ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு, இப்போ பாரு கண்டவனோட காரில் போய் இடிச்சிட்டு அப்படின்னு சொன்ன உடனே இடிச்சவங்க கிட்ட சாரி கேட்கணும், அதுதான் வந்து முறை, நம்ம பண்ண பாவத்தெல்லாம் நம்ம தானே வந்துட்டு சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறான். இந்த மாதிரி டைலாக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல இல்லை, இப்போ நீ சாதா நாளில் ஒரு செலிபிரிட்டி மாதிரி இருந்துட்டு இருக்க, இப்போ நீ போய் காரை அடிச்சுன்னு சொன்னால் மீடியாக்காரங்கெல்லாம் எவ்வளோ எழுதுவாங்க தெரியுமா, இல்லாத பொருள் அதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல, அவளோ விடாமல் வந்துட்டு அந்த ஓனரை கண்டுபிடிச்சு அந்த காருக்காக மன்னிப்பு கேட்குறா. அவங்களும் அவளுடைய மன்னிப்பை வந்துட்டு ஏற்றுக்கிறாங்க. உண்மையை சொன்ன
பண்ணதுனால மன்னிச்சிடுறோம், எதுவும் வந்துட்டு கேஸ் கொடுக்க மாட்டேன், எதுவும் வந்து ஃபைன் கட்ட வேண்டாம் அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா அவளும் அந்த மேனேஜரையும் ஹேர்ட்ரெஸரையும் சந்திச்சு ஹீரோக்கு தன்னை பற்றின விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு உண்மை எல்லாத்தையும் சொல்கிறா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஹீரோவை எப்படி வந்து வாயை கட்டுப்படுத்துறது, அவங்ககிட்ட வந்துட்டு ஏஜென்ட் கிட்ட சொல்லிட்டானா மேட்ரே ஓவரு, அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே நஷ்டஈடு கேஸ் போட்டாங்கன்னா அதுக்கும் மேலே நீ காலி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் அங்கே ரிஹர்சல்லாம் நடக்கக்கூடிய இடத்துக்கு ஃபேன்ஸ் எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு வயசான ஆண்டி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட எல்லாரும் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்க அவங்க சொல்றாங்க, நான் உங்களை மாதிரி சாதனை ஃபேன்லாம் கிடையாது, ஒரு மெம்பருடைய ஆண்டி நான், அந்த மெம்பரை பார்க்கறதுக்காகத்தான் வந்திருக்கேன், என்னை பார்த்துனதுக்கு அப்புறம் என்னை எப்படி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னு பாருங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு யாருமெல்லாம் தெரியும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க அங்கே இருக்க ஃபேன் கேர்ள்ஸும் வந்துட்டு இவங்க பேசுறதெல்லாம் நம்பாம இருந்துட்டு இருக்காங்க. நானும் வந்துட்டு வச்சிருக்கேன் ப்ரூஃபை வச்சு கண்டிப்பா வந்து என்னால் நிரூபிக்க முடியும் நான் அந்த நபருடைய ஆண்டின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் அவளுடைய பிரதரும் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ எடுத்து கையில் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்கே நம்ம ஹீரோ இல்லாமல் மற்ற மூணு பேரும் சொல்லிட்டு அங்கே செஷனுக்காக வராங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் ஹீரோக்கு உண்மை தெரிஞ்சிச்சு, அவன் வேற வந்துட்டு தன்னை போக சொல்லிட்டானே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு பயத்தோடு வந்துட்டு இருக்க அப்போ தான் அந்த ஆண்டி இவங்களெல்லாம் மீட் பண்ணணும்ட்டு வராங்க. ஆனால் அவங்க மூணு பேரும் உள்ளே போயிடுறதுனால அங்கே இருக்கக்கூடிய செக்ரட்டரியும் இங்கே இருக்கக்கூடிய ஃபேன்ஸோட கிஃப்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஆண்டியும் சரி ஹீரோயினை பார்க்கத்தான் முடியல, கிஃப்டையாவது கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை புதுசாக சேர்ந்திருக்க பையன்ட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த லெட்டரை இவரும் கொண்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. உன்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபேன் உனக்காக கொடுத்தது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனும் எனக்கு ஃபேனா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா அவளோட சின்ன வயசு ஃபோட்டோகிராஃப் இருக்குது. ஸோ இதை பார்த்த உடனே வந்துட்டு அவளை திரும்ப அடிச்சு பிடிச்சிக்கிட்டு அவள் கேட்குறா யார் இதை கொடுத்தாங்க அப்படின்ன உடனே ரெட் கலரில் ஸ்வெட்டர் போட்டுட்டு ஒரு ஆண்டி இருந்தாங்க, அவங்க தான் கொடுத்தாங்க, மற்றபடி அவங்க வேறு எதுவும் சொல்லலை, அவங்க கீழே தான் வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்புறா. அப்போ தான் அந்த ஏஜென்ட்டை சந்திக்கிறா. ஸோ அவரும் எனக்கு அவசரமாக ஏதோ ஒரு விஷயம் பேசணும்னு காலையிலே வந்துட்டு என்கிட்ட கேட்டிருந்தேன், நான் இப்போ தான் ஃப்ரீயாக இருக்கேன் என்ன பேசணும் அப்படின்ன உடனே இப்போ பேசுறதுக்கு நேரம் இல்லை நான் அப்புறம் வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் கொடுத்த ஆண்டியை கண்டுபிடிக்கணுன்ட்டு வெளியில் வேக வேகமாக ஓடி வரா. பார்த்தா அந்த ஆண்டி அங்கே இல்லை, அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு, அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயின் அங்கே வெயிட் பண்ணுற பொண்ணுங்கள்கிட்ட வந்து கேட்குறா, இந்த மாதிரி ரெட் கலர் ஸ்வெட்டர் போட்டு ஒரு ஆண்டி இருந்தாங்களா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அது வரைக்கும் வெறுத்துக்கிட்டு இருந்த கேர்ள்ஸ் எல்லாரும் இப்போ வந்து அவளை நேரில் பார்த்த உடனே ஐயோ இந்த பையன் செம்ம அழகாக இருக்கும், அவன் ஸ்கின்னை பாருன் செமையாக இருக்குது, இவனை பார்த்தா சரியான ஃப்ளவர் பாய் மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கான், எவ்வளோ வந்துட்டு அவனோட ஃபிசிக்கை பாருன் சாஃப்டாக இருக்குது பொண்ணு மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவளை பார்த்து ரசிச்சுக்கிட்டு அந்த ஆண்டி எந்த பக்கமாக போனாங்கன்னு ஒரு வழியாக வழி சொல்லி அனுப்ப நம்ம ஹீரோயினும் பயங்கர ஓட்டமாக எடுத்து ஓடிட்டுருக்க அங்கே வரக்கூடிய நம்ம ஹீரோவும் ஹீரோயின் ஓட்டத்தை கவனிக்கிறான். இது என்ன அறிவே இல்லாமல் ஃபோட்டோஷூட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி ஓடிட்டுருக்குறா, மக்களுக்கு மத்தியில் இவன் யாரும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இவன் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனு கொஞ்சம் வந்து மனசுக்குள்ளே அவளை திட்டிக்கிட்டே வந்துட்டுருக்கான். கரெக்டாக வந்து அவர் சப்வேக்குள்ளே என்டர் ஆக அங்கே இருக்கவங்க எல்லாருமே இவளை கண்ணா பின்னான்னு ஃபோட்டோ வீடியோஸ்ன்னு எடுக்க இவளுக்கும் வந்து லைட்டாக தலை சுற்றி போயிடுது அந்த ஃப்ளாஷஸ் எல்லாம் பார்த்து. நம்ம ஹீரோ அவளை இழுத்து பிடிச்சி ஒரு வழியாக காப்பாற்றுறான், அவளும் என் கையை விடு என்னோட லைஃப்பில் இன்டர்ஃபியர் பண்ணாத நான் அந்த ஆண்டியை கண்டுபிடிக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க ஹீரோவும் திட்டி அவளை தனியாக கூட்டிகிட்டு வந்துடுறான். அப்போ அவளும் இந்த ஃபோட்டோ கொடுத்தது என்னோட அம்மாவை கூட இருக்கலாம்ல, என்னோட அம்மா ஒருவேளை என்னை தேடி வந்துட்டாங்களோ என்னமோ, என்னோட பிரதரோட நோக்கமே அதானது இருந்தது, எங்கள் அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளோ போய் சொல்லிட்டு இருந்தேன், இதுதான் எனக்கான காரணம் அப்படின்லாம் சொல்ல உங்கள் அம்மா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இங்கே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான், நீ ஏற்கனவே வந்துட்டு இங்கேருந்து உண்மையை சொல்லிட்டு கிளம்புறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்க, சும்மா தேவையில்லாமல் அம்மா ஆட்டுக்குடின்னு சாக்கு சொல்லிட்டு இங்கே டேரா போட்டுடலான்னு பார்க்காத, கண்டிப்பாக நீ இங்கே இருக்கிறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஃபோட்டோ கொடுத்தாங்களா அந்த ஆண்டி திரும்ப வந்துட்டு ஒரு தடவை என்னை பார்க்கறதுக்கு வந்ததுக்கப்புறமா நான் கிளம்பி போகிறேன், அது வரைக்கும் மட்டும் எனக்கு இங்கே தங்குறதுக்கு இடம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறான். ஹீரோவும் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துறான். ஸோ அதுக்கப்புறம் நாம ஹீரோனும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு பிறகு ஏஜென்ட்டை வந்து சந்திக்கிறா, என்கிட்ட என்ன முக்கியமாக பேசணும்னு உடனே நான் இந்த கேங்கில் வந்துட்டு ஒரு மெம்பர் ஆனது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது எனக்கு இப்போ தான் வந்துட்டு மனசில் உணர்ந்துச்சு, ஸோ அதனால் என்னால் வந்துட்டு எந்த ஒரு நெகட்டிவ் வேஸும் இல்லாமல் இந்த குரூப்பில் ஈஸியாக ஒரு மெம்பராக நான் வந்துட்டு அடாப்ட் ஆகிடுவேன், இந்த குரூப்புக்கு ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நான் பண்ணுவேன், என்னை அதிகபட்சமாக நீங்கள் இங்கே இருக்க விடணும் அப்படின்ன உடனே சரி அதுக்கு என்ன அதெல்லாம் உன்னோட உழைப்பை பொறுத்தது தான், எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அவரும் தட்டி கொடுத்து அனுப்பிடுறாரு. அடுத்தது ஹீரோவை பார்க்கறதுக்காக அவளும் அவன் தங்கியிருக்க பிளேஸ்க்கு கிளம்பி வரா. அந்த சமயத்தில் அவளும் வந்துட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கா, தான் வந்து மனசை மாற்றிட்டேன் இப்போ போக மாட்டேன், அவங்க அம்மா கிடைக்கிற வரைக்கும் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இதை கேட்டோன்னே ஹீரோவும் கண்டிப்பாக என் மனசை நான் மாற்ற மாட்டேன் உண்மையை மரியாதையாக சொல்லிட்டு இல்லைனா ரெக்கார்டிங்கனாகனே வந்துட்டு ஏஜென்ட் கிட்ட காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சரி அதுக்கு பதிலாக நம்ம ஒரு டீல் வச்சுப்போம், என்கிட்ட எங்கள் அம்மா ஞாபகமாக இருக்கிறது இந்த ரிங் தான், எங்கள் அம்மாக்கும் எங்கள் அப்பாக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகினப்போ அவங்க ரெண்டு பேரும் போட்டிருந்த ரிங்கில் ஒன்று என்கிட்ட இருக்குது ஒன்று என் பிரதர் கிட்டே இருக்குது, இந்த ரிங் வந்து எனக்கு லைஃபை விட முக்கியமானது, இதை உங்ககிட்ட தர நீ பத்திரமாக வச்சுக்கோ, நான் வந்துட்டு எங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சிட்டு இதை வாங்கிக்கிறேன் கிளம்புறப்ப அப்படின்ன உடனே உனக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கா உங்கள் அம்மாவை கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். ஆமாம் அப்படிங்கிறா. ஸோ அதுக்கான கான்ஃபிடன்ஸ் வந்து எந்த அளவில் இருக்குன்றதை நானும் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த ரிங்கை தூக்கி எங்கள் தண்ணிக்குள்ளே எரிஞ்சிடறான். ஸோ இதை கண்டுபிடிக்க முடியுமா உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவளோ எதுக்காக அதை தண்ணிக்குள்ளே போட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ஸோ
இதை கண்டுபிடிக்கிறதுக்கே உனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா இவ்வளோ பெரிய உலகத்தில் உங்கள் அம்மாவை எப்படி தேடி கண்டுபிடிப்ப? அதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது. மரியாதையாக வந்துட்டு வாய முடிட்டு நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்கிறான். என்னால் இங்கேருந்து ரிங்கை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, அவனும் சாத்தியமே இல்லை முடிஞ்சா பண்ணிக்கோ அப்படி சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனும் உளுந்து உளுந்து அந்த ரிங்கை தேடிட்டுருக்கா, நைட்டு முழுக்க தேடிட்டுருக்கா, எங்கேயும் கிடைக்கல, அவள் டயர்டாகி தான் போகிறா. இருந்தாலும் வந்துட்டு அவளுக்கு அவங்க அம்மா முக்கியம், அந்த ரிங்கு முக்கியம்னு சொல்லிட்டு தனக்கு தானே வந்து கொஞ்சம் பூஸ்டப் எடுத்துட்டு அவாத்து தேடிட்டே இருக்கா. அவள் தேடிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ நைட்டு நேரத்தில் பார்க்குறான். நீ எவ்வளோ தேடினாலும் வந்து உனக்கு கண்டிப்பாக கிடைக்காது, உங்கள் அம்மாவும் கிடைக்க போகிறதில்ல, இந்த ரிங்கு உனக்கு கிடைக்காது, ரிங்கு எப்படி உனக்கு கிடைக்கும், அதுதான் என்கிட்ட இருக்கே, நான் தான் தூக்கி எறியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பாக்கெட்டில் அவன் ஒழிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த ரிங் எடுத்து பார்க்குறான். ஸோ நல்லா தேடி அல்ல, அப்போ தான் உனக்குலாம் புத்தி வரும், அப்போ தான் இங்கேருந்து கிளம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தனியே பேசிட்டு அவனு தூங்க போயிடுறான். அடுத்த நாள் காலையில் வந்த உடனே வந்துட்டு பார்க்குறான், அங்கே நம்ம ஹீரோயின் இல்லை. அதானே நினச்சேன், இவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது அது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் முணங்கிட்டே இருக்க, அப்போ தான் நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கிறத நல்லா கவனிக்கிறான். அவளை பார்த்தோன்னே அவனுக்கு தூக்கி வாரி போடுது, நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் தேடிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்க, உன் வேலையை மட்டும் பாரு, என்னால் கண்டிப்பாக இங்கே வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் முணங்கிக்கிட்டே திரும்ப அந்த ரிங்கை தேடிட்டு தான் இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவும் அவளை போய் தடுத்து நிறுத்துறான், நீ தேவையில்லாத வேலை பார்க்குற, அதை கண்டிப்பாக அவனுக்கு கிடைக்காது, என் கூட வான்னு சொல்லிட்டு என்னால் கண்டுபிடிக்க முடியும்னு நான் சொல்கிறேன்ல, எதுக்காக என்னை தடுக்கிற, உன் வேலையை நீ பாருன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவத்தோட அது தேடுறதுக்காக ஆரம்பிக்க, ஹீரோவும் உடனே பாக்கெட்டில் ஒழிச்சு வச்சிருக்கா அந்த ரிங் எடுத்து தண்ணிக்குள்ளே போடுறான். ஸோ அவளும் வந்துட்டு தேடிட்டே இருக்கும் போது அவள் பக்கத்தில் இருக்கிறதுனால அப்படியே வந்து கண்டுபிடிச்சு எடுத்துறா, பாத்தியா நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா கண்டிப்பாக எங்கள் அம்மாவும் எனக்கு கிடைச்சிருவாங்க தானே, சொன்ன மாதிரி இதை கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் அவளை பார்த்து, நான் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்ன நீ கண்டுபிடிச்சிட்ட, அதனால நீ கொஞ்ச நாளைக்கு இங்கே தங்கலாம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் சந்தோஷம் கட்டுப்படுத்த முடியாமல் அவனை ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறா. நம்ம ஹீரோவும் வியர்டாக ஃபீல் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அவளை ஷவர் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம ஹீரோ அலோவ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா அவனும் வந்துட்டு இனிமேவாவது தொல்லை பண்ணாமல் இருந்தோம் உடனே, நான் என்ன வேணுமே அவள் தொல்லை பண்ணுறேன், அதெல்லாம் என் கையில் எதுவும் இல்லைப்பா, அதெல்லாம் நடக்கிறது தானே நடக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கான். தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்க விடு, நீ வரதுக்கு முன்னாடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஃபேன்ஸ் எல்லாம் என்ன தலையெழுத்துக்கு வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க, நீ வந்ததுக்கப்புறம் இமேஜே டேமேஜ் ஆகிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு, இனிமே என் விஷயத்தில் தலையிடாத, நான் உன்னோட சீக்ரெட்டை வச்சுக்கிறேன்னு சொன்னதுனால உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு அர்த்தம் கிடையாது, நீயாக தான் உன்னோட ஓனில் இருக்கணும், மாட்டிக்கிட்டாலும் ஓன் பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வார்ன் பண்ணி அனுப்பி விட்டுடுறான். அடுத்ததாக பார்த்தோன்னா ஒரு குரூப் ஃபோட்டோ ஷாட் வந்துட்டு நடந்துட்டுருக்கு. அதுக்கான டேரக்டர் என்ன சொல்கிறான்னா, ஸ்விம்மிங் பூலில் தண்ணிக்கு அடியில் வந்துட்டு அவங்க எல்லோரும் கொஞ்சம் நேரம் முங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ் லுக் வேணும், அதனால் எல்லோரும் தண்ணிக்குள்ளே போயிட்டு ப்ரீத் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, நான் சொல்லும் போது வெளியில் வாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இவங்க எல்லோரும் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஸ்விம்மிங்கே தெரியாததுனால ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுருக்கா தண்ணிக்கு அடியில். ஸோ ஒரு தடவையும் வந்துட்டு எல்லோரும் ஒழுங்காக பண்ணும்போது அவளால் வந்து ப்ரீத் பண்ண முடியலன்னு சொல்லி அங்கே டேரக்டர் கூப்பிட்றதுக்கு முன்னாடியே மேலே மேலே வந்து பயங்கரமாக கொஞ்சம் திட்டெல்லாம் வாங்கிட்டு இருக்கா. அதான் அவளை நிறைய பேர் என்கரேஜ் பண்ணாலும் எல்லாருக்கும் வேலை டைமிங் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறதே இவளால் தான் அப்படிங்கிறத அவள் உணர்றா. அதனால் கில்ட்டியாகவும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அந்த சமயத்தில் தான் அவகிட்ட ஜெஃப் வந்து பேச்சு கொடுக்குறான். ஆக்சுவலாக இது உன்னோட ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட் தானே, அதனால தான் உனக்கு இவ்வளோ வந்து நர்வஸாக இருந்துட்டு இருக்கு, இது எல்லாருக்குமே வந்துட்டு சாதாரண ஒரு விஷயந்தான், எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணி கடந்து தான் வந்திருக்கும், அதனால் நீ எதுவும் ப்ரெஷர் எல்லாம் போட்டுக்காத, என்ன இப்போ ஒரு மணி நேரத்தில் முடிய வேண்டியது, இன்னும் ஒரு 5-6 மணி நேரம் கழிச்சு முடிய போகுது அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவளை கொஞ்சம் காம் பண்ணுறான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இன்ட்ராக்ட் பண்ணுறதை அங்கே ஜெரி ஒளிஞ்சிருந்து பார்த்துட்ருக்கான். ஜெரிக்கு கொஞ்ச நாள் இதான் வேலையாக இருந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயினோட மற்றவங்க எல்லோரும் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னு தான் பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து ஷூட்டுக்கு டைம் ஆகிடுச்சுன்னு ஒரு குரல் வந்த உடனே ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ணாமல் தண்ணிக்குள்ளே விழாமல் போகணும்னு சொல்லிட்டு அவள் வாட்டுக்கு பதுங்கி பதுங்கி வந்துக்கிட்டு இருக்க, கரெக்டாக கால் ஸ்லிப் ஆகி விலக போகிறான். நம்ம ஹீரோவும் இழுத்து பிடிச்சி காப்பாற்றுறான். தொல்லை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் ஒதுங்கி ஒதுங்கி வந்தேன், ஆனாலும் சாரி நான் அவனை எந்திரிக்க வச்சிட்டேன்ல அப்படின்ன உடனே ஹீரோவும், எல்லாம் வந்துட்டு தொல்லைலாம் எனக்கு கிடையாது, உனக்கு தான் இந்த ஷூட்டில் தொல்லை, சப்போஸ் வந்துட்டு எல்லாருமே வந்து டாப்லெஸ்ஸாக வந்து ஃபோட்டோ ஷூட் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவளும் கையை வச்சு அப்படியே உடம்பு வந்து குறுக்கிக்கிறான். அங்கே பார்க்கறதுக்கு என்ன இருக்குது, இப்படி குனி குறுங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பயங்கரமாக டீஸ் பண்ணிட்டு போயிட, இருக்க வேண்டியதெல்லாம் இருக்குது நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் முணங்கிட்டு இருக்கா. அதுக்கு பிறகு எல்லோரும் ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரெடி ஆகி ஒரு வழியாக வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம ஹீரோனோட ஹெல்ப்போட ஒழுங்காக முடிக்க, அங்கே எல்லாருமே வந்துட்டு சரி கொஞ்சம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே அப்போ தான் சொல்லிட்டு அவளை கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்கான். அங்கே பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னல, நீ இங்கே சேஞ்ச் பண்ணால் கூட உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினும் தன்னோட பாடியை தானே டவுட் பண்ணுறா. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு வாஷ்ரூமுக்கு போகிறான். ஆனால் அங்கே எல்லாருமே வந்துட்டு கிளம்பிட்டு இருக்க, அங்கே நிறைய பசங்க இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவள் போகாமல் ஒரு ஒருத்தராக அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அங்கே வரக்கூடிய அசிஸ்டன்ட் டேரக்டரும், நீ எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா உள்ள போகலாம் வான்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி இழுத்துட்டு போக, அவளும் அவரை எப்படியோ டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டு தனியாக ஸ்விம்மிங் பூல் ஏரியாவுக்கு வந்துடுறா. அங்கே லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ண உடனே அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாங்கிறது தான் அவள் பிளானாக இருந்துட்டுருக்கு. இங்கே வாஷ்ரூமில் லாக்கரில் இருக்கக்கூடிய ஜெஃபும் வந்துட்டு அசிஸ்டன்ட் டேரக்டரை பார்த்து, ஹீரோயினை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் இப்போ தான் என் கூட வந்தான், நான் வரவே மாட்டேன்னு சொன்னவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன், ஆனால் அதுக்குள்ளே எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினை தேடுறதுக்கு
பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஹீரோயினும் இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான நல்ல பிளேஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருட்டில் ஒதுங்கி நின்றுட்டுருக்க அப்போ தான் அசிஸ்டன்ட் டேரக்டர் கிட்ட வேற ஒருத்த வந்து பேச்சு கொடுக்குறான். ஆக்சுவலாக நான் வந்துட்டு நம்மளோட மைக்கெல்லாம் வந்துட்டு அங்கே ஸ்விமிங் பூல் ஏரியாலே விட்டுட்டேன், அதனால் லைட்ஸ் ஆன் பண்ணுங்களா, நம்ம போய் தேடி எடுத்துகிட்டு வருவோம், வேலை வேற கூட டேரக்டருக்கு தெரிஞ்சோ அவ்வளோதான் சத்தம் போட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு வர இவங்களோட கான்வர்சேஷனை நம்ம ஹீரோவும் வந்துட்டு ஒட்டு கேட்டுட்டு இருந்திருக்கான். ஸோ இங்கே ஹீரோ என்ன பண்ணுறானா, ரெண்டு பேரும் இங்கே வராங்களே அவங்களுக்கு முன்னாடி பொண்ணுன்னு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே இறங்கிடுறா யாருக்கும் டவுட் வராமல் இருக்கிறதுக்காக. ஹீரோவும் வந்துட்டு டக்குன்னு யோசிக்கிறான், ஹீரோயின் எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற சமயத்தில் இங்கே வேறு எங்கேயுமே ஒதுங்கிறதுக்கு இடம் கிடையாது, ஸ்விமிங் பூல் ஏரியாவில் தானே லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணியிருந்தாங்க, ஸோ அங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லி டவுட் பண்ணிட்டு வரான். வந்து பார்க்கும்போது கரெக்டாக ஹீரோயின் அவர் ரிமூவ் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அங்கே கீழே கிடக்கிறத கவனிச்சிடறான். தண்ணியிலேருந்து பபுள் வர வர கண்டிப்பாக தண்ணி கடையில் தான் இருக்காங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறான். ஜெஃப் ஒரு வழியாக தேடி முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஸ்விமிங் பூலில் கடைசியாக தேடுறதுக்காக வர அங்கே நிற்கக்கூடிய ஹீரோவை பார்க்குறான். அதையும் இல்லாமல் ஹீரோ தண்ணியை வெறிச்சு பார்க்குறதையும் பார்க்குறான். ஸோ ஹீரோயின் அங்கே தான் இருக்காங்கிற விஷயம் ஜெஃப்க்கு தெரிஞ்சிடுது. ஆனாலும் ஹீரோக்கு முன்னாடி அவன் மறைஞ்சு தான் நின்றுட்டு இருக்கிறான். இங்கே ஹீரோயினும் எவ்வளோ நேரம் தம் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த சமயத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டரும் அப்புறம் அந்த இன்னொரு நபரும் வந்துட்டு போகிற வரைக்கும் எப்படியும் வந்துட்டு மாட்டிக்கக்கூடாதுன்னு நம்ம ஹீரோயின் மூச்சு அடக்கிக்கிட்டே இருக்க கொஞ்ச நேரத்துக்கு மேலே அவளால் தாக்கு பிடிக்க முடியாமல் ஒரு மயக்க நிலைக்கு போகிறான். அசிஸ்டன்ட் டேரக்டரும் அந்த இன்னொரு பையனும் சேர்ந்து அங்கேருந்து கிளம்புன அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ளே குதிச்சிடறான். ஹீரோயினை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கே ஓடி போயிட்டு அவளை காப்பாற்ற அவளை மேலே வந்துட்டு பிடிச்சி தள்ளி விடுறான். அவள் ஏறுற சமயத்தில் அவளோட காலை வச்சு அவனுடைய தலையில் வந்து இடிச்சிடுறான். ஸோ அதனால் நம்ம ஹீரோவும் அப்படியே வந்துட்டு அரமயக்கத்தில் போயிட இங்கே ஜெஃபும் நம்ம ஹீரோயின் மேலே ஏறி வர்றதை பார்க்குறான். இதை பார்த்தோன்னே ஜெஃபுக்கு வந்துட்டு புரிஞ்சிடுது நம்ம ஹீரோக்கு இவ ஒரு பொண்ணுங்கிறது வந்துட்டு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவளுக்கு முன்னாடி வந்து அவன் டீசெண்டாக பிஹேவ் பண்ணணும், ரொம்ப ஜென்டல்மனாக ஒதுங்கிலாம் நின்றுக்கிறான். நம்ம ஹீரோயினும் என்னை தண்ணிக்குள்ளே யாரோ காப்பாற்றின மாதிரி இருந்துச்சு, ஆனால் யாரையும் மேலே காணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் தான் மேலே மிதந்து வரக்கூடிய நம்ம ஹீரோவை பார்க்குறான். என்ன காப்பாற்ற வந்தது இவனா, இவனுக்கு வேற இன்னொரு பிரச்சனையா, இவனை என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லி முணங்கிக்கிட்டே இருக்கா. அடுத்த சீன் பார்த்தோன்னா நம்ம ஹீரோ ஒரு ஹாஸ்பிட்டல் ரூமில் இருந்துட்டு இருக்கான். அவனோட ஏஜென்ட்டும் உன்னோட உயிரை காப்பாற்றினதே ஹீரோயின் தான் மரியாதை, அவகிட்ட வந்து தேங்க் பண்ணி ரெண்டு பேரும் வந்து ஒன்றாகிறதுக்காக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவனோடலாம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவன் வந்து கேர்ளுங்கிற விஷயத்தை இவர்கிட்ட சொல்லாமலே பேசிட்டு இருக்கான், எங்கள் ரெண்டு பேருக்கு செட் ஆகலன்னே வச்சுக்கோங்களேன் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து ஹீரோ டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்ப போகிற சமயத்தில் ஹாஸ்பிட்டலில் இன்னொரு ரூமில் ஒரு பொண்ணு ஒரு செலிபிரிட்டி வந்துட்டு அவளுக்கு ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக சும்மா ஃபேக்காக நடிச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். மீடியா பீப்பிள் எல்லாரும் அவளை கவர் பண்ணிகிட்டு இருந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவனோட காரில் வந்து ஏறிட்டு அங்கே டிரைவருக்காக வெயிட் பண்ணும் போது இந்த செலிபிரிட்டி பொண்ணு பார்த்தோன்னா அவளோட வண்டி நினச்சி நம்ம ஹீரோவோட வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டு அங்கே பின்னாடி இருக்கக்கூடிய ஹீரோவை பார்க்காமலே அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. எனக்கு இது மாதிரிலாம் நடிக்கிறதுக்கே சுத்தமாக பிடிக்கல தெரியுமா, எரிச்சலாக இருக்குது, நீங்கள் எத்தனை பேஷண்ட்டை டச் பண்ணேன் எனக்கு என்னெல்லாம் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவாட்டுக்கு புலம்பி தள்ளிக்கிட்டே இருந்துட்டு ஒரு கட்டத்தில் பதிலே வரலன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணுறா. ஸோ ஹீரோ வந்துட்டு ஏற்கனவே பாப்புலரானவன், அதனால அவன் கூட ஜாயின் அடிச்சா நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவன்கிட்ட பேச்சு கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் சிடுமுஞ்சா அவகிட்ட கடிஞ்சு கொட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணும் நீ என்னோட ஃபேன் தானே, என்ன பிடிக்காத மாதிரி நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவும் எனக்கு ஃபேக்கான மக்களை பார்த்தாலே பிடிக்காது, பொய் சொல்கிறவங்கள பார்த்தாலும் பிடிக்காது, அதனால் உன்னோட ஃபேக்னஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு என் வண்டியிலேருந்து கிளம்பு, எனக்கு ரொம்ப வந்துட்டு புழுக்கமாக இருக்குது, காற்று வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் கேட்ட அந்த பொண்ணு காண்டு ஏறிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கண்டிப்பாக நீ என்னை மறக்க முடியாத அளவுக்கு நான் ஏதாவது பண்ணுவேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். இறங்குற அவளோ வந்துட்டு கோவத்தில் ஹீரோவை பயங்கரமாக வஞ்சிக்கிட்டு தாம்தும்னு குளிச்சுட்டு இருக்க அங்கே ஒரு மீடியாக்காரர் வராரு. அவரை பார்த்த உடனே வந்துட்டு இவ அப்படியே ஸ்வீட்டானவ மாதிரி அப்படியே நடிச்சுக்கிட்டு ஃபேஸ் டைப்பெல்லாம் மாற்ற அந்த பொண்ணை பார்த்து உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூப்பிட்றாரு. அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி அவள் இறங்கின காரை பார்க்குறாரு. அதை நம்ம ஹீரோவும் அவனுடைய பேண்ட்மேட்ஸ்க்கான கார் ஆச்சு. ஸோ இவங்களில் யார் கூடையாவது இவர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இதோட இந்த பார்ட் முடியுது.